மோஸ்ட்லி எந்த பைக்லையும் இருக்காது, சூப்பர் பைக்கில் தான் மோஸ்ட்லி இருக்கும். அது ஜிடிடின்னு ஒரு விஷயம் வந்து இதோட சர்வீஸ் வந்து பெரிய ரெஸ்பான்ஸ் தரமாட்டேங்கிறாங்கன்னு சொல்கிறீங்க. ஸோ இதில் எத்தனை சர்வீஸ் பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஸ்போர்ட் டூரர் மிஷின். டூரர்னாலே நமக்கு பெரிய பெரிய டேங்க்ஸ் இருக்கணும், ஃபியூல் நிறையா பிடிக்கணும் அப்படின்னு நம்ம இது பண்ணுவோம். ஆனால் இது அவங்க கிளைம் பண்ணுறாங்க ஸ்போர்ட்ஸ் டூரன்ட்டு, ஆனால் அதுக்கேற்ற பெட்ரோல் டேங்க் அவங்க தரல, பண்ணணும்னு தெரியல. ஒரு ஷோரூமுக்கு மேக்ஸிமம் ஒரு ஒன்று இல்லை ரெண்டு மெக்கானிக்ஸ் தான் இருக்காங்க. அவங்களால பார்த்தீங்கன்னா நிறையா பைக்ஸையும் பார்க்க முடியல, ஒழுங்காகவும் பார்க்க மாட்டாங்க. வேற லெவலுங்க. வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் பைக் ரிலேட்டடான வீடியோவை ரிவ்யூ பண்ணி அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்குது. அந்த வகையில் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, 2022 லேட்டஸ்ட் எடிஷனாக டிவிஎஸ் அப்பாச்சி RR310 தான் இன்றைக்கி நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இந்த பைக்கில் என்னென்ன ப்ளஸ்ஸு மைனஸு அட்வான்டேஜ், இது ஒரு ரைடர் பைக்காக இருக்கிறனால இது எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது அப்படின்ற என்ட்ரி டீட்டெயில்ஸ் நம்மளுக்கு தெரிய வரும். நம்மளோட சேனலுக்கு புதுசாக வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோட எண்டில் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இதை வந்துருச்சு RR310. ஸோ பார்க்குறதுக்கே சூப்பர் கிராண்ட் லுக் நம்மளுக்கு தருது. இப்போ இந்த பைக்கோட யூஸரை கூப்பிட்டு நம்ம இதில் இருக்கிற அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ், இது எவ்வளோ ரேட் வருது, இதோட ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் அவைலபிலிட்டி இருக்குதா அப்படின்ற என்ட்ரி டீட்டெயில்ஸ் கேட்டுருவோம். இப்போ நம்ம யூசரை வெல்கம் பண்ணுறோம். வெல்கம் ப்ரோ. ஹாய் ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ இந்த மாடல் எடுத்துகிட்டு வந்து நம்மளோட சேனலுக்கு ஒரு ரிவ்யூ கொடுக்கறது. ஃபர்ஸ்ட்டுனே உங்களோட நேம் சொல்கிறேங்க. இந்த பைக் எங்கே வாங்கினீங்க, எந்த ஷோரூமில் அவைலபிலிட்டி இருக்குது? ப்ரோ இது வந்து சாரி, ஃபஸ்ட்டு என்னோட மைசெல்ஃப் பார்த்தீங்கன்னா பிரவீன்குமார். நான் இந்த பைக்கை பார்த்தீங்கன்னா போன ஏழு வந்து பார்த்தீங்கன்னா September 30 எப்போ வாங்கினேன். ஓகே, நம்ம சானிட்டோரியம் ஷோரூமில் தான் அவைலபிளாக இருந்தது. இப்போ வந்து இதை சானிட்டோரியமில் இருக்கிற ஷோரூமில் எடுக்கிறீங்க. இப்போ நியூவாக நீங்கள் போய் எடுக்கும்போது அங்கே என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் இதில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது ஒரு BS6 மிஷின்னு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட வந்து பார்த்தீங்கன்னா 4 ரைட் மோட்ஸ் இருக்குது, 4 டைப் ஆஃப் ரைட் மோட். அர்பனு, ரெயினு, அப்புறமா ஸ்போர்ட் மோடு, அப்புறம் ட்ராக் மோட். ஒன்று ஒன்றுத்துக்கும் ஒரு ஸ்பெசிஃபிக் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா டயர்ஸ், டயர்ஸ் பற்றி பார்க்கணுன்னா ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டயர்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க, மிச்சிலின் ரோட் 5 டயர்ஸ். இதில் கார்னரிங்கை வந்து சொல்லவே தேவையில்ல, பயங்கரமாக இருக்கும் இந்த பைக். இந்த டயர்ஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டயர்ஸ் இது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அந்த அப்ஸ் அண்ட் டவுன் ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரியலபிலிட்டியான ஒன்று. இப்போ நம்ம ஃபியூல் டேங்க் பற்றி பார்க்கலாம். மோஸ்ட்லி எல்லா டூரர் பைக்லேயும் நிறையா டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருப்பாங்க, ஆனால் அதில் இப்படி இல்லை, வெறும் 11 லிட்டர்ஸ் தான் அதில் இருக்கும் கெப்பாசிட்டி. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த தென் பார்த்திங்கன்னா பிரேக்ஸ் பற்றி பார்க்கலாம். பிரேக்ஸ் பார்த்திங்கன்னா டியூல் சேனல் ஏபிஎஸ், பர்ஃபார்மன்ஸ் வழியாக எந்த குறையும் சொல்ல முடியாது. பக்காவான இந்த டயருக்கு ஏற்றின பிரேக்கு, அப்புறம் அந்த பைக்கு ஏற்ற பிரேக் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்பீடோமீட்டர். அப்புறம் ஸ்பீடோமீட்டர் பார்த்திங்கன்னா 4 டைப் ஆஃப் ரைட் மோட்ஸ் இருக்குது, அதில் நான் சொன்ன மாதிரி அர்பனு, ரெயினு, ஸ்போர்ட் மோடு அண்ட் ட்ராக் மோட் இருக்குது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இதில் ரெண்டு கலர் அவைலபிள் இருக்குது ப்ரோ. ஒன்று பார்த்தீங்கன்னா ரெட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து டைட்டானியம் பிளாக். இது வந்து நியூ எடிஷன், 2022 நியூ எடிஷன் வரும் இந்த கலர் வந்து. ஃபஸ்ட்டு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா BS4 வந்து ரெட் கலரும் கிளாசி பிளாக்கும் கொடுத்துருந்தாங்க, 22 இது புதுசாக வந்துருந்தது. ஸோ அதனால் இது எடுத்துக்கோ. இதில் வந்து 4 ரைட் மோடு இருக்குதுன்னு சொல்கிறீங்க, அது கொஞ்சம் ப்ரீஃபாக சொல்லிட்டீங்கன்னா வியூவர்ஸுக்கு கொஞ்சம் புரிஞ்சிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த பார்த்தீங்கன்னா நம்ம பைக் பார்த்தீங்கன்னா மைலேஜ் அவ்வளோவா தருமான்ட்டு நம்மளால் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது, அதுக்காக அந்த 4 ரைட் மோட்ஸ் இருக்குது. நமக்கு பர்ஃபார்மன்ஸ் அதிகமாக வேணும்னா ஸ்போர்ட் மோடு, ட்ராக் மோடு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா அர்பன் மோடில் யூஸ் பண்ணால் நமக்கு ஃபியூல் எஃபிஷியன்சியாக இருக்கும், ஓகே, மைலேஜ் கொஞ்சம் ஜாஸ்தியாக தரும். ரெயின் மோடு எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா நம்ம பிரேக்ஸ்க்காக. இப்போ ரெயினில் போயிட்டுருக்கோம், நம்ம பைக்குக்கு தெரியாது இல்லை, மோஸ்ட்லி அதுவே இண்டிகேட் பண்ணிடும் சென்சாரில். இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெயின் மோட் சேஞ்ச் பண்ணோன்னா பிரேக்ஸோட பர்ஃபார்மன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும். ஸ்மோட் போன் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ டூர் லாங் டூர் போகும்போது பைக்கோட ரிலையபிலிட்டியை பார்க்கணுன்றதுக்காக நம்ம ஸ்போர்ட் மோட் யூஸ் பண்ணிக்கலாம். அது டாப் ஸ்பீட் பார்த்திங்கன்னா மொத்தம் 39 PHP வந்து இது டெலிவரி பண்ணும். ட்ராக் மோட் வந்து நம்ம ட்ராக்ல யூஸ் பண்ணும்போது ஃபுல் பவர்,
பைக்கோட ஃபுல் பொட்டன்ஷியல் வந்து வெளியே வரும் நமக்கு. அப்பாச்சி RR310ஓட எக்ஸாஸ்ட் சவுண்டு எப்படி இருக்குதுன்னு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இதில் இருக்கிற ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே சொல்லிட்டீங்க, பட் இதில் இருக்கிற ப்ளஸில் என்னென்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம அந்த டிஜிட்டல் மீட்டர் பற்றி சொல்லலாம் ப்ரோ. அதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட எல்லா நம்ம எவ்வளோ ரைட் பண்ணுறோம், எவ்வளோ ஃபியூல் எஃபிஷியன்சியாக இருக்குது எல்லாமே அதில் ட்ராக் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாத நம்மளோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அதை ஆட் பண்ணி வச்சுக்கலாம், லைக் லைசன்ஸு, நம்மளோட புக்கு, ஆர்சி புக்கு எல்லாத்தையும் அதிலே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம இப்போ போலீஸ் பிடிச்சி கேட்குறாங்கன்னா நம்ம பர்ஸ் எடுத்து காமிக்கணும், அதெல்லாம் இல்லை, அதிலேயே காமிச்சிட்டு போயிட்டே இருந்துடலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு சீட்டிங் கம்ஃபர்ட். மற்ற பைக்கில் இருக்க மாதிரி, ஸ்போர்ட் பைக்கில் இருக்க மாதிரி நம்ம குனிஞ்சிக்கிட்டு ஓட்டுற மாதிரிலாம் இருக்காது. சீட்டிங் கம்ஃபர்ட் நல்லாவே இருக்கும். பைக்கோட ஹேண்டில் பாலரும் ரேசராக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பிடிஓ கிட் போட்டுக்கலாம். அது ஒரு 6 to 7,000 வரும்னு நினைக்கிறேன், எனக்கு கரெக்டாக தெரில. அது போட்டோன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் ஹேண்டில் பால் ரேஸ் பண்ணிக்கலாம், இன்னும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டுன்னு பார்த்திங்கன்னா நான் பிரேக்ஸ் தான் சொல்லுவேன். இது பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஏபிஎஸ் தான், டியூல் சேனல் ஏபிஎஸ் தான், இருந்தாலும் கேலிபர்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்புறம் டயர்ஸ், பெஸ்ட்டு டயர்ஸ். அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு அட்வான்டேஜ் இருக்குது, இதில் மோஸ்ட்லி எந்த பைக்லேயும் இருக்காது, சூப்பர் பைக்கில் தான் மோஸ்ட்லி இருக்கும். அது ஜிடிடின்னு ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா இதில் இருக்குது, க்ரூஸ் கண்ட்ரோல் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம லோ ஸ்பீடில் போயிட்டுருக்கோம், டிராஃபிக்கில் நம்ம அடிக்கடிக்கு கிளச்சு பிடிச்சி கியர் மூவ் பண்ணி போகணும்லாம் இல்லை, நம்ம கிளச்சை மட்டும் ரிலீஸ் பண்ணாலே போதும் பைக் ஒரு ஐடியலான ஸ்பீடில் போயிட்டுருக்கும். அது பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் இதில் ஜிடிடின்றது. இந்த மாடலில் இருக்கிற இந்த ஸ்பீடோ மீட்டரை பற்றி சொல்கிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏர்பன் மோடு. ஏர்பன் மோட் பார்த்தீங்கன்னா நம்ம மைலேஜ்க்காக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இதில் நம்ம இதிலேயே ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும் ப்ரோ. நம்ம டியூக்கிலலாம் வரும்ல அந்த கிளஸ்டர் வந்து அப்படியே கொடுத்துருப்பாங்க நமக்கு. இது ஒரு ப்ரீமியமாக இருக்கும், எல்லா பட்டன்ஸும் கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்க மாதிரி தான் இருக்கும். நம்ம மோட் மாற்றினோன்னா ஒன்றுமே பண்ண தேவை, ஜஸ்ட் வந்து இந்த பட்டன் அழுத்தணுன்னா ரைன் மோடு, ஸ்போர்ட் மோடு அண்ட் ட்ராக் மோடு. இதை வந்து நம்ம பார்த்திங்கன்னா ரைட் பண்ணிருக்கும் போதே மாற்றலாம். நம்ம த்ராட்டில் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இதை ப்ரெஸ் பண்ணால் போதும் நமக்கு மோட்ஸ் மாறிட்டே இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் இருக்க அட்வான்டேஜஸ்லாம் பார்க்கலாம். ரைட் மோட் வந்து பார்த்திங்கன்னா இதில் போய்ட்டும் செட் பண்ணிக்கலாம் நம்ம, ஏர்பனு, ரைனு, ஸ்போர்ட்டு, ட்ராக்கு. அண்ட் தென் பார்த்திங்கன்னா ட்ரிப் டீட்டெயில்ஸ் மொத்தமாக பார்த்திங்கன்னா ஃபோர் இருக்குது. ட்ரிப் ஏ, ட்ரிப் பி, ட்ரிப் சி, ட்ரிப் வந்து பார்த்திங்கன்னா டே ட்ரிப் மீட்டர். ஒரு நாளைக்கு நம்ம எவ்வளோ ஓட்டுறோம் ஒரு நாளைக்கு மாறிட்டே இருக்கும். 12:00 பார்த்திங்கன்னா அதுவே ரீசெட் ஆயிரும். இது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மை வெஹிக்கிள். இதில் பார்த்திங்கன்னா சர்வீஸ், இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம லாஸ்ட்டாக எப்போ சர்வீஸ் விட்டுருக்கோம் அதெல்லாம் காமிக்கும். 18/3/2023 சர்வீஸ் பண்ணியிருக்கோம். லாஸ்ட் சர்வீஸ் பார்த்திங்கன்னா நம்ம விட்ட கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா 7431 இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் ரெக்கார்ட். இதில் பார்த்திங்கன்னா மைலேஜ் போய் பார்த்துக்கலாம், 25 ஆவரேஜ் மைலேஜ் தந்துருக்கு எனக்கு. இதில் பார்த்திங்கன்னா ஆவரேஜ் ஸ்பீட் பார்த்திங்கன்னா 170 km. இது பார்த்திங்கன்னா லேப்ஸ் பார்த்துக்கலாம். இது நம்ம மோஸ்ட்லி நிறைய யூஸ் பண்ண மாட்டோம், ட்ராக்கில் போகும்போது இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட்ஸ், இது மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டு. நான் இதுவும் இது வரைக்கும் எதுவும் ஆட் பண்ணல. இதில் பார்த்திங்கன்னா நம்ம மூணு டாக்குமெண்ட், ஏதாவது எந்த டாக்குமெண்ட் வேணாலும் உங்களால் ஃபோட்டோவில் கனெக்ட் பண்ணி மை டிவிஎஸ் ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம். அதில் லைக் லைசன்ஸு, புக்கு, அப்புறம் வேறு ஏதாவது டாக்குமெண்ட், இன்சூரன்ஸ், எனிதிங் எல்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே ப்ரோ, இப்போ நீங்கள் இந்த மாடலில் இருக்கிற ப்ளஸ்லாம் சொல்லிட்டீங்க, மைனஸாக என்னென்ன நல்லா இருக்குது? நமக்கு டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்போர்ட் டூரர் மிஷின். டூரர்னாலே நமக்கு பெரிய பெரிய டேங்க்ஸ் இருக்கணும், ஃபியூல் நிறையா பிடிக்கணும் அப்படின்னு நம்ம இது பண்ணுவோம். ஆனால் இது அவங்க கிளைம் பண்ணுறாங்க ஸ்போர்ட்ஸ் டூரன்ட்டு, ஆனால் அதுக்கேற்ற பெட்ரோல் டேங்க் அவங்க தரல. ஜஸ்ட்டு பார்த்திங்கன்னா 11 liters பெட்ரோல் டேங்க் தான். இதை வச்சு நம்ம ஒரு 300 km போகலாம். நம்ம திரும்ப திரும்ப ரீஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம லாங் ஸ்ட்ரெச்லாம் போனோம்னா நம்ம திரும்ப திரும்ப ரீஃபில் பண்ணும்போது டைம் வந்து கொஞ்சம் நிறையா நமக்கு பிடிக்கும். அதுவும் நம்ம ரொம்ப ஹிமாலய சைட்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க இதை மோஸ்ட்லி பைக்கர்ஸு. அப்போ வந்து இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அவங்களுக்கு, அவங்க வந்து ஃபியூல் கேஜை வந்து கேரி பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம லாங் டூர் போகும்போது சோலோவாக போனோன்னா நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பில்லியனை கூப்பிட்டு போகும்போது பில்லியன் சீட்டாக கன்சிடர் பண்ணக்கூடாது, இருந்தாலும் பரவாயில்ல பில்லியன் சீட்னு ஒன்று கொடுத்துருக்காங்க சும்மா. இதை நம்ம பில்லியனை கூப்பிட்டு போனோன்னா நமக்கு கஷ்டமாக இருக்கும் ஓட்டுறவங்களுக்கு. பில்லியனுக்கும் இதில் உட்கார முடியாது, ஏன்னா சுத்தமாக சாஃப்டாகவே இருக்காது, கல் மாதிரி இருக்கும். வெயிட் வந்து நம்மளால அப்ளை பண்ணுவாங்க. சீட்டும் கம்ஃபர்ட்டாக இருக்காது. ஆனால் இந்த சீட் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும். ரைடருக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கும், பில்லியனுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா ஸ்பேர்ஸ் ஆஃப்டர் மார்க்கெட் வந்து ஸ்பேர்ஸ் கிடைக்காது. இப்போ நமக்கு இப்போ ஒரு பிரேக் லிவர் உடஞ்சிச்சின்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நம்ம ஷோரூமில் போயிட்டு இது பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ சிங்கிளாக இப்போ ஒரு போல்டு மட்டும் கீழே வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நான் போயிட்டு ஷோரூமில் கிளைம் பண்ணேன்னா அவங்க மொத்தமாக மாற்றணும்,
இந்த லிவரியே மாற்றினாதான் உங்களுக்கு வந்து நான் அந்த போல்டு தருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆஃப்டர் மார்க்கெட் ப்ராடக்ட் வந்து இந்த பைக்கு கிடையாது. ஓகே, அந்த மாதிரி ஏதாச்சும் இதில் நம்ம ஸ்பேர் பார்ட்ஸ் மாற்றிருக்கோம்? இந்த மாதிரி நான் பண்ணியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா இந்த லிவரோட போல்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் பைக்கோட டாப் ஸ்பீட் செக் பண்ணும்போது கழட்டிக்குச்சு. ஓகே, கழட்டிட்டு யூஸ் பண்ணும்போது நான் ஷோரூமில் போயிட்டு கேட்கும் போது, நான் ரெக்வஸ்ட் பண்ணும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இது ஃபுல்லாக கிடைக்காது உங்களுக்கு, நீங்கள் மாற்றணுன்னா இதை ஃபுல்லாக மாற்றணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி பரவாயில்ல, நீங்கள் மாற்றி கொடுங்க அப்படின்னு சொன்னும்போது ஒரு 900 ருபீஸ் அந்த மாதிரி சொன்னாங்க. 900 ருபீஸ் கேட்கும்போது அப்போ கூட அந்த லிவரோட அந்த போல்டு வரல. ஒரு போல்டுக்கு 900? அந்த லிவரோட மொத்தமாக நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன், உங்களுக்கு வேணும்னா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. அப்போயும் அந்த லிவரில் பார்த்தீங்கன்னா அந்த போல்டு வரல. சரி ஓகே, நான் எப்படி ஆர்டர் பண்ணுறதுன்னு கேட்கும்போது அவங்க அது சரியான ரெஸ்பான்ஸ் பண்ணல. இப்போ நான் இது வந்து வேறு ஏதாவது ஆக்சிடென்டான பைக்லேருந்து நான் வேணால் உங்களுக்கு எடுத்து தரலாம், நீங்கள் வெளியே விசாரித்து கேட்டு பாருங்கன்றாங்க. ஆனால் வெளியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைக்கோட ஸ்பேர்ஸ் எதுவுமே ஒன்று கூட கிடைக்க மாட்டேங்குது நமக்கு. இப்போ டிஸ்அட்வான்டேஜில் வந்து இதோட சர்வீஸ் வந்து பெரிய ரெஸ்பான்ஸ் தரமாட்டேங்கிறாங்கன்னு சொல்கிறீங்க. ஸோ இதில் எத்தனை சர்வீஸ் நம்மளுக்கு கொடுக்குறாங்க, அதில் எது எதுக்கெலாம் காஸ்ட்டு, எது எதுக்கெலாம் காஸ்ட்? ப்ரோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மொத்தமாக 4 சர்வீஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்னு சொல்லுவாங்க. ஓகே, அது பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் கிடையாது, இந்த லேபர் சார்ஜ் மட்டும் ஃப்ரீயாக வரும். நமக்கு பண்ணுற அந்த செயின் லூபு, செயின் கிளீனரு, ஆயில் எல்லாத்துக்குமே காஸ்ட் தான் வரும். நான் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 2 சர்வீஸ் விட்டுருக்கேன், 1000 கிலோமீட்டரில் ஒன்று, 6000 கிலோமீட்டரில் ஒன்று. ஃபர்ஸ்ட் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு அரௌண்ட் ஒரு 2600 வந்தது, 2600 வந்தது. அப்புறமா பார்த்தீங்கன்னா செகண்ட் சர்வீஸ் வந்து 6000 கிலோமீட்டர்ஸ் ஓட்டினேன், அதில் ரொம்ப கம்மியாக தான் வந்தது, அதில் ஆயில் சேஞ்ச் பண்ணலை, வெறும் நார்மலான அந்த பிரேக் பேட்ஸு, அப்புறம் செயின் கிளீன், செயின் லூப்பு, அது மட்டும் பண்ணுற மாதிரி இருந்தது. 1200 ருபீஸ் வந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு இஷ்யூ வந்தது எனக்கு. அவங்க ஃபஸ்ட்டு பிரேக் பேடை பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணி போடுவாங்க, 1000 கிலோமீட்டரில் பார்த்தீங்கன்னா பிரேக் பேட் மாற்ற மாட்டாங்க. க்ளீன் பண்ணி போடும்போது அது அவங்களும் ஒழுங்காக போடல. ஏன்னா பார்த்தீங்கன்னா நான் 8 மந்த்ஸ் முன்னாடி எடுத்தேன், அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த பைக்கை பார்த்தீங்கன்னா எல்லா ஷோரூம்லேயும், டிவிஎஸ் ஷோரூமில், நிறைய ஷோரூமில் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்போ வந்து ட்ரைனர்ஸ், அவங்க இருக்க மெக்கானிக் வந்து புதுசாக ட்ரெயின் பண்ணுற அந்த மாதிரி இருந்தது. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இதை பற்றி என்ன பண்ணணும்னு தெரியல. ஒரு ஷோரூமுக்கு மேக்ஸிமம் ஒரு 1 இல்லை 2 மெக்கானிக்ஸ் தான் இருக்காங்க. அவங்களால பார்த்தீங்கன்னா நிறையா பைக்ஸையும் பார்க்க முடியல, ஒழுங்காகவும் பார்க்க மாட்டுறாங்க. இப்போ எப்படின்னு தெரில எனக்கு. ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் அந்த இஷ்யூஸ் இருந்தது, அதாச்சும் உங்களுக்கு எனக்கு அந்த இஷ்யூஸ் இருந்தது. ஒரு தடவை மட்டும் அந்த இஷ்யூ வந்தது, நான் அப்புறம் அவங்ககிட்ட சண்டை போடுற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் மறுநாளே எனக்கு மொத்தமாக வந்து பண்ணி கொடுத்துட்டாங்க, ஒரே நாளில் மொத்தமாக எனக்கு பண்ணி கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் இது வரைக்கும் அந்த 6000 லோன்லேருந்து இப்போது 9000 கிலோமீட்டர் கிட்ட ஓட்ட போகிறேன் நான், ஒரு இஷ்யூ வரல. இந்த RR310 மட்டும் இல்லாமல் நம்மளோட வீடியோவில் டிவிஎஸ் ரிலேட்டடான ரைடர், RTR 160, 2V, 4V எல்லாமே நம்ம ரிவ்யூ பண்ணி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கிறோம். அந்த வீடியோஸோட லிங்க்ஸை நாங்கள் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறோம், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே ப்ரோ, எல்லாருமே அவலாக இருக்குது. இந்த அப்பாச்சி RR310 மைலேஜ் அண்ட் ப்ரைஸ் தான். இது வந்து மைலேஜ் வந்து சிட்டிக்குள்ளே எவ்வளோ தருது, உங்களுக்கு அவுட்டர் சிட்டி எவ்வளோ தருது, ப்ளஸ் எவ்வளோ ப்ரைஸ் கோட் பண்ணுறாங்க அப்படின்றத சொல்கிறேங்க ப்ரோ. மைலேஜ் படி பார்த்தீங்கன்னா ரொம்ப நிறையாலாம் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. இப்போ நம்ம சிட்டிக்குள்ளேயே கொஞ்சம் லாங் ஸ்ட்ரெச்சாக போகிறோம், ஒரே ஸ்ட்ரெச்சில் ஒரு 20 கிலோமீட்டர் போனோன்னா ஒரு 25 to 28 கிடைக்கும். இதுவே நம்ம கிட்டக்கிட்ட போயிட்டு வரோம், இங்கேருந்து பல்லாவரம் போயிட்டு வந்து பக்கத்தில் பக்கத்தில் ஒரு 2 கிலோமீட்டராக மூவ் பண்ணிட்டு போனோன்னா 20 தான் கிடைக்கும். பக்கத்தில் பக்கத்தில் ஷார்ட் ரைடாக பண்ணிட்டுருந்தோன்னா 20 to 25 கிடைக்கும். இதுவே நம்ம ஹைவேஸில் வந்து பார்த்திங்கன்னா லாங் ஸ்ட்ரெச் போகும்போது 30 to 35 எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதை விட ஜாஸ்தியாகவும் கிடைக்கும். நீங்கள் எப்படி பைக்கை ரைட் பண்ணுறீங்கன்னு பொறுத்து தான் இருக்குது. அந்த மோடை யூஸ் பண்ணி ஆமாம் நம்ம 80 to 100 நம்ம க்ரூஸ் பண்ணிட்டு போனோன்னா 35 ஈஸியாக அச்சீவ் பண்ணலாம். அதுக்கு மேலேயும் உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா 40 கூட அச்சீவ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நான் எடுக்கும்போது செப்டம்பர் 30 அப்போது 2022 எடுக்கும்போது 3,06,072 ருபீஸ் வந்தது கரெக்டாக. ஆன்ரோட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3,06,072 ருபீஸ் வந்தது. ஓகே, என்டராக இந்த மாடலில் இருக்கிற ப்ளஸ்ஸு மைனஸு டாக்குமெண்டேஷன் எல்லாமே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இருந்தாலும் ஒரு ரைடு இல்லாமல் எப்படி நம்ம ஒரு வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறது? இப்போ நம்ம ஒரு ரைட் போயிட்டு வந்துடுவோம். வண்டியை ஓட்டும்போது ஸ்மூத்தாக இருக்குதுங்க வண்டி ஓட்டுறதுக்கு. ஸோ செகண்ட் கியர் டேர்ன் பண்ணும்போது ஓகே, நல்லா ஸ்மூத்தாக தான் டேர்ன் ஆகுது. ஹை ஸ்பீடு ஒவ்வொரு கியரும் இண்டிகேஷனில் ஸ்பீடு எடுத்துக்கோங்க. ஸோ ஃபோர்த் கியரில் இப்போ போயிட்டு இருக்கோம். தேர்ட் கியர் தொட்டுருது.
வேற லெவலுங்க. ஸோ என்டையராக இந்த அப்பாச்சி RR310ல இருக்கிற அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் யூசரோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம். அப்படி பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க, நம்மளோட சேனலுக்கு புதுசாக வந்திருந்தால் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒருவேளை நீங்கள் ஒரு ஸ்போர்ட்ஸ் ரைடர் மாடல் எடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த பைக்கை ஒரு வாட்டியாச்சும் ஷோரூமில் போய் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். மீண்டும் ஒரு சூப்பரான ஒரு கண்டென்ட்டில் சந்திப்போம். பாய்.